தத்பருஷாதி வித்மகே பக்தரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா. ஓம் ஆதித்யஜஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியுபியட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 11/4/2019 இளம்பி வருடம் பங்குனி மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி சஷ்டி பிற்பகல் 12:42 பின்பு சப்தமி நட்சத்திரம் மிருகசீரிஷம். காலை 8:37 பின்பு திருவாதிரை. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 வரை. யமகண்டம் காலை 6:00 வரை. குளிகை காலம் காலை 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2, விதி எண் 9, பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். நன்றி மறவாத நல் உள்ளம் கொண்ட மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கர்ஜனையோடு பலம் வரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்துல உப ஜெய லாபஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்ற குரு பகவானோடு சேர்ந்திருக்கிறதுனால கோடீஸ்வர யோகத்துக்கு உண்டான தகுதிகள் இன்றைய நாளில் மிகுதியாகும். எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அந்த வியாபாரத்துல வெகுமதியோடு கூடிய வருமானமும் அதற்கும் மேலான மிகப்பெரிய சாதனையும் இன்றைய நாளில் நடந்தேறும். நீண்ட நாள் எதிர்பார்த்த புதிய தொழில் வாய்ப்பு புதிய முதலீடு இன்றைய நாளில் சுபமாகவே நடைபெறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாதி பகவான் இருக்கிறதால சிந்தனையை சிதற விடாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மதுரை பாண்டி முனீஸ்வரர் சுவாமி. அதிஷ்டயம் 5, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிஷ்ட எழுத்துக்கள் JV. யதார்த்த வாழ்க்கையை நேசிக்க தெரிந்த ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துல தைரிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால தைரியத்தோடு செயல்பட்டு தாராளமான தன வரவுகளை ஈர்த்துக்க முடியும். வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளை தக்க வைத்துக்க முடியும் அல்லது புதிய வெற்றி வாய்ப்புகளை ஈர்த்துக்க முடியும். நீண்ட நாள் எதிர்பார்த்த நடனம் சங்கீதம் சம்பந்தப்பட்ட துறையில் சாதனை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எல் தானம் செய்து தெய்வம் ஏற்றி வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பழனி தண்டாயுதபாணி. அதிஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் முச்சபந்தி, அதிஷ்ட எழுத்துக்கள் FR. உதவும் உள்ளம் கொண்ட மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கல்வித்துறையில் கச்சிதமான பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் ராசியிலேயே அமர்ந்து புத சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பொன்னும் பொருளும் பூமியும் வாங்கி சேர்க்க முடியும். கடந்த காலங்களில் பூமியால் ஏற்பட்ட கடன் தொகையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய வாகனம் வாங்கிறது அல்லது ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் நிறைவேறும். நீண்ட நாள் தடைபட்ட வெளிநாட்டு பயணம் இன்றைய நாளில் அரங்கேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் பிரம் பிரகஸ்பதையே நமக என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கன்னிமா தேவி. அதிஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிஷ்ட எழுத்துக்கள் HY. கண்ணியமான எண்ணம் கொண்ட கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலைத்துறையில் நல்ல நிலை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி சனி பகவான் சத்துரு ஸ்தானத்துல ஆட்சி பெற்ற குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக வாய்ப்பு இன்றைய நாளில் நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகத்துல உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த பிராபலம் என்ற சூழ்நிலை விலகி பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பாக்கிய ஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால பிதாவளி சம்பந்தப்பட்ட வகையில கடந்த காலங்களில் இருந்த சங்கடங்கள் விலகி சமாதானங்கள் அதிகரிக்கும்.
அஸ்ட்ரோ பயோலித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பல என கழிதல் என்ற பழமொழிக்கு ஏற்ப வேண்டாத பொருட்களை அப்புறப்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்ட தெய்வம் ஐவர் மலை திரௌபதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய். சிறப்பு தகுதியில் பொறுப்பு கொண்ட சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாணவர் முதல் மீனவர் வரை மாற்றங்களை சந்திக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். அதே சூரிய பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால குடும்ப கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும். ஏற்கனவே அரசியலில் உள்ளவங்க புது திருப்பங்களையும் புது பிரபல்யங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நேரம் கிடைக்கும் பொழுது குலதெய்வ பெயரை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோட்டை மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஐ. சிட்டு போல செயல்பட தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கல்வியில் மேன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சனி பகவான் சுகஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால கலைநயமிக்க பொருட்களில் ஆர்வம் ஏற்படும். குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். அடுத்தடுத்து நன்மைகள் அரங்கேறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிகழ்கால திட்டங்கள் சரியாகவே கன கச்சிதமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கொள்ளு சாதமும் குல்கந்தும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமலை ராஜர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஏ. தூய உள்ளம் கொண்ட துலம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்துல ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மனோதைரியம் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். மாணவிகளுக்கு கல்விக்கு மேலான பண்பாடு அல்லது சாஸ்திரம் அல்லது பெரியவர்களை மதிக்கக்கூடிய பழக்கம் இதுவெல்லாம் இன்றைய நாளில் மிகுதியாகும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆகாரத்துல அதாவது சாப்பிடக்கூட சாப்பாட்டுல அருகம்புல் சாறை சேர்த்துக் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சமுந்தரராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ எக்ஸ். விளையாட்டு துறையில் ஆர்வம் நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உயரங்களை சந்திக்கக்கூடிய அதாவது துயரங்களை துடைத்தெறிந்து உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள்ல தனஸ்தானத்துல தனகாரகன் குரு பகவான் ஆட்சி பெற்று சனி பகவானோடு சேர்ந்து பஞ்சமஸ்தானத்துல சூரிய பகவான் அமர்ந்து அஷ்டமஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள்ல உங்களுக்கு எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். சந்திராஷ்டமம் என்ற சூழ்நிலைகளை கண்டு நீங்க சங்கடப்பட வேண்டாம். சந்தோஷமான சூழ்நிலைகள் அடுத்தடுத்து நிலவக்கூடிய பாக்கியங்களை உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதுனால கருப்பு வஸ்திரம் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குச்சனு சமீஸ்வர பகவான். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கியூ. தயாள குணமும் தனி தகுதியும் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்துல சந்திர பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். குடும்பத்துல நீண்ட நாள் தடைப்பட்ட சுப காரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும்.
குடும்பத்துல கணவன் மனைவி இருவரும் குடும்பத்தோடு சேர்ந்து அமர்ந்து சாப்பிடுவது அல்லது மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாக்கியம் இதுவெல்லாம் இன்றைய நாள் நடக்கும். அஸ்ட்ரோ பயோதிட சாஸ்திரப்படி ஏழாம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால மருத்துவ ஆலோசனையை எடுத்துக் கொள்வது நல்லது. ஆன்மீகையின் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர். அதிர்ஷ்டம் 8 அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர்கே. மகிழ்ச்சியோடு செயற்பட தெரிந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலிவான நட்புகள் விலகக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி யோகம் அதிகரிக்கும். இருக்கிற வீடு வாடகை வீடா இருந்தால் கூட சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் பலிதமாகும். சகாயமான வகையில் பூமி யோகம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் பூமி சம்பந்தப்பட்ட வகையில கடன் தொலை இருந்ததுன்னு வைகளே அந்த கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால புதியன புகுதல் என்ற பழமொழிக்கு ஏற்ப புதிய நல் எண்ணங்களை வளர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்திர புத்திர நாராயணா. அதிர்ஷ்ட 3 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி சி. குடும்ப கௌரவத்தை நேசிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நட்டம் இல்லா நன்மைகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதன் பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால பெண்களுடைய நியாயமான ஆசைகள் நிறைவேறும். பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் வாய்ப்புகளும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால தெய்வ சன்னதிக்கு தென்னங்கன்று தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கைலாயநாதர். அதிர்ஷ்டம் 7 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜக்யூ. நேரம் தவறாமல் செயல்பட தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய நேர்த்தியான நாம். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்துல பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அந்யுன்யமும் மிகுதியாகும். பிள்ளைகள் வகையில நேர்த்தியான நேசங்கள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் திருமணம் செய்து தெரிந்தோ தெரியாமலோ பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 4 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால ஓம் மகாதேவியை வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கௌரி மாரியம்மன். அதிர்ஷ்டம் 1 அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எஸ். யந்த்ராய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் யந்த்ராய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.